SQL. ஸோ இந்த செஷனில் பார்க்க போகிறது வியூ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவில் வந்து அப்டேட் பண்ணோம் இல்லை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன், சில கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த அப்டேட்டும் இன்சர்ட்டும் நடக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இந்த வியூ ஸ்டேட் ஆப்ஷன். அதுக்கு தான் பயன்படுது. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்து செக் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து கிரியேட் வியூ அப்படிங்கிற கீவேர்டு, அப்புறம் வியூ நேமுங்கிறது அந்த வியூவோட நேமு, அப்புறம் ஆஸுங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் செலக்ட் குரி ஒன்று கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேர் கிளாஸு, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் வேர் காலம் நேம் டூ இஸ் நாட் நல் அப்படிங்கிறத வேர் கிளாஸில் கொடுக்குறது தான் கண்டிஷனு. ஸோ அந்த காலம் நேம் டூ வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அதான் அதுக்கப்புறம் வித்து செக் ஆப்ஷனுங்கிற கீவேர்டு கொடுங்க. ஸோ இதான் வந்து வித்து செக் ஆப்ஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் தான் அந்த ரெக்கார்டு வந்து ரிசல்ட் செட்டில் வரும். அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த அப்டேட்டும் இன்சர்ட்டுங்கிறது ஆப்ரேஷன் அது நடக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து வியூ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன், வித் செக் ஆப்ஷன். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வியூ ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வித் செக் ஆப்ஷன் இருக்குது. இந்த வித் செக் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வியூவில் இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும் போது அதோடய கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அந்த இன்சர்ட் நடக்குதா, அந்த அப்டேட் நடக்குதாங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து இந்த வித் செக் ஆப்ஷன். அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த இன்சர்ட்டும் அப்டேட்டும் ஆப்ரேஷன் நடக்காது. அதுதான் வித் செக் ஆப்ஷனுங்கிறது. ஸோ அதோட இது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து கஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு வியூ கஸ்ட்டுங்கிற ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட இதுதான் இது. அதிலிருந்து ஒரு சும்மா டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆஸ்ட்ரிக் இதான் வியூ கஸ்டில் இருக்கிற இந்த வியூ பேர் கஸ்ட்டு அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வியூ வந்து இதிலே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் வியூ கஸ்ட், அது கூட குவால் அப்படின்னு ஒரு இது வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஆஸுங்கிற க்ரியேட்டுங்கிற வேர்டு கீவேர்டு, அப்புறம் வந்து வியூ, அப்புறம் அந்த வியூவோட பேர், அதுக்கப்புறம் ஆஸுங்கிற கீவேர்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஐடி நேம் குவால் அப்படின்னு கொடுக்குறோம். ஃப்ரம் கஸ்ட்டுங்கிற டேபிள்லேருந்து வேர் கண்டிஷன் வந்து குவால் இஸ் நாட் நல், இதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ இந்த இஸ் நாட் நல்னு கொடுக்குறனால இதான் கண்டிஷன். இதான் வந்துட்டு வித் செக் ஆப்ஷனுங்கிறது இதான். அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு வித் செக் ஆப்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், வித் செக் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். க்ரியேட்டட்னு வந்துருச்சு. பாருங்கள், செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் அந்த வியூவோட பேர் கொடுக்கணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது வந்து வியூ கஸ்ட்டு குவால் அதை கொடுக்குறோம். பாருங்க என்ன வந்திருக்கு, ஐடி நேமு குவால் அப்படிங்கிற காலம் இருக்குது. அதில் வந்து நம்ம கேட்ட ரெக்கார்ட்ஸு, ஒரு அஞ்சு ரெக்கார்ட்ஸு நம்ம ஆக்சஸ் பண்ணது இருக்குது. அதாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம், குவால் வந்து இஸ் நாட் நல்னு கொடுத்துருந்தோம், அது வந்து இங்கே இருக்குது. குவால் வந்து நாட் நல்,
எல்லாமே காலில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து வித் செக் ஆப்ஷனில் நம்ம பண்ணது. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா வித் செக் ஆப்ஷனுங்கிற வியூ ஸ்டேட்மெண்டோட ஆப்ஷன்னா என்னங்கிறதும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து வித் செக் ஆப்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதோட பர்பஸ் என்னென்னா ஒரு இன்சர்ட்டோ ஒரு அப்டேட்டோ வியூவில் பண்ணும் போது அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது, கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வித் செக் ஆப்ஷன். அப்படி ஆகியிருந்தால் அந்த இன்சர்ட் அப்டேட் ஆகும், அந்த இன்சர்ட்டும் அப்டேட்டும் வியூவில் வந்து அப்படியே அந்த ஆப்ரேஷன் நடக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த இன்சர்ட்டும் அப்டேட்டும் ஆப்ரேஷன் நடக்காது. ஸோ அதுதான் அந்த வியூவில் நடக்காது. ஸோ அதுதான் இந்த செஷனில் நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.